ஹாய் மக்களே, இந்த மாதம் ஹாலோவின் விசிஸ் போயாடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் முன்னாடி நம்ம சேனலில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. நேற்று வந்து பார்த்தோன்னா டபுள் டைமண்ட் போனஸ் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு. எத்தனை பேர் டாப் அப் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸை சுற்றுனீங்களா ஒழுந்துச்சா அப்படின்றதையும் போட்டுவிடுங்க. சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஓரியன் கேரக்டர் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா ஃபேடட் வீலில் வரும்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்துருக்குது. நீங்கள் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் அந்த கேரக்டரை யூஸ் பண்ணதில்ல, அதனால் அந்த சைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக மாட்டேன். இன்றைக்கி நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆக்டிவிட்டி டேப்பில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தேங்க்யூ கச்சா மேங்கோ வெயிட் அப்படின்ற மாதிரி எதோ சொல்லியிருக்கிறானுங்க, ஓகேவா. ஸோ இந்த பூயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் பேக்கை 60 நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. சரி ஓகே, இதில் கொடுக்குறானுங்க, எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கீழே வந்து பார்த்தோன்னா தச்சா கச்சா சச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஹிந்தியில் போட்டுருக்கிறானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து இதில் ஒரு 2 வாய்ஸ் பேக்கை 60 டேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்குறானுங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஒரு வாய்ஸ் பேக்கை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா பெட்டர் வித் பட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ரூம் கார்டு வந்து வழக்கம் போல் கொடுத்துட்டுருக்குறாங்க, அன்லிமிட்டடாக இனிமேல் வாழ்நாளைக்கும் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தீபாவளி ஈவெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த பண்டில் எடுக்கல அப்படின்னா இன்னையோட எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகேவா. ஸோ ஈஸியாக பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லக்கி ட்ரால எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே உளுந்த மாதிரியே தெரியலைங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நானும் கேட்டிருந்தேன் கமெண்ட் செக்ஷனில் விழுந்துருக்கா யாருக்காவது அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே வந்து பார்த்தோன்னா சொல்லலை. ஸோ யாருக்காவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒரு 2 எமோட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தான், ஒன்று அனிமேஷன், இது வந்து எமோட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் இன்னும் எதை வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விழுந்துருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து முடிய போகுது, இன்னும் 2 நாள் இருக்குதுங்க, ஓகேவா. ஸோ இன்னும் 2 நாளுக்கு ஒவ்வொரு வவுச்சர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் லாகின் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்க எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக என்னையோட சொல்லி முடிச்சிருவானுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்குவாடு கப்பில் யாருக்காவது டைமண்ட்ஸ் கிடச்சிதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, ஓகேவா. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன் அப்படின்னா யாருக்கும் கிடச்ச மாதிரி தெரில, அந்த ஒரு ஈவெண்ட்லேயும் அனிமேஷன் அமௌண்ட் கிடச்ச மாதிரி தெரியல, அந்த ஸ்குவாடு கப்லேயும் யாருக்கும் டைமண்ட்ஸ் கிடச்ச மாதிரி தெரியல, ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணேன், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் எனக்கு வந்து ஒன்றுமே உழுவலைங்க, ஓகேவா. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கட்டராக விழுந்திருக்கு. சரி ஓகே ரைட்டு, இவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா தீபாவளி ஈவெண்ட்டு. அடுத்து நம்ம வரக்கூடிய ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸை பற்றி இப்போ வந்து டீட்டெயிலாக 1x1 பார்த்துருவோமா? பார்த்துருவோம். இந்த யுவ வெலட்டில் ஏகே விசிஸ் M4A1 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ டைமண்ட்ஸில் உழுந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. அடுத்த மாதம் யுவ வெலட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு க்ரீன் ஃப்ளேம் ட்ராகோ M1014 வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது, அதோட சேர்த்து மெக்லடான் ஸ்கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு M10 அப்படின்னா இந்த ஒரு M10 சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்த M10 ஸ்கின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இது தான் வந்து பார்த்தோன்னா 4th level பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்கார்பியோ ஷட்டர் அடுத்து வந்துச்சு, அதுவும் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும், ஆனால் அது என்கிட்ட இருக்குது, ஆனால் லெவலப் பண்ணாமல் அப்படி வச்சிருக்கிறேன். அந்த 2 M10 யாராவது லெவலப் பண்ணி விளாண்டுருக்கீங்களா, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சரி ஓகே, இதை தாண்டி ஜனவரியில் ஒரு செம்மையான புது ஸ்கின்னு இவ்வளோ வந்து பார்த்தோன்னா இறக்க போகிறானுங்க, அதை கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ரைட்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தரமான அப்டேட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரைவல் அனிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது, அதுவும் இந்த மாதமே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் கிடச்சிருக்குது. இந்த ஒரு அனிமேஷன் வந்து பார்த்தோன்னா OB 45 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 46 இருந்துச்சு, ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்கு வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குதுங்க. இந்த செலிப்ரிட்டிலாம் ரெட் கார்பரேட்டில் அப்படியே நடந்து வருவாங்களே, அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், ஓகேவா. இந்த ஒரு அனிமேஷன் தான் அடுத்து நம்ம சர்வருக்கு வரக்கூடிய அனிமேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போயாடே ப்ளஸ் ஹாலோவின் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா FFWS மூணுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் வரப்போது, இந்த மூணில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு நடுவில் இந்த ஒரு ஃபேடட் வீல் வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறானுங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு அனிமேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடும், எடுத்து வச்சுக்கலாம். ரிட்டர்ன் பேக் அனிமேஷன் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அது கரினாக்கு தாங்க வந்து பார்த்தோன்னா தெரியும். ஏன் அப்படின்னா வர வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணி விட்டானுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் பேக் வந்து இனிமேல் நிறைய வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் எல்லா டேஸ் கணக்கில், ஆனால் ஹிந்தி வாய்ஸாக இருக்குது, எனக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கல. ஒரு சில வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஹிந்தி திணிப்பாக இருக்குது ஃப்ரீ ஃபயருக்குள்ளாரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க.
ஸோ ரைட்டு எஃப்எஃப்டபிள்யூஎஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்படின்னா ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கும் டிஷர்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அவதார் வந்து பார்த்தோன்னா கொடுத்தானுங்க. நேற்று கேமுக்குள்ளார பார்த்தேன் நிறைய பேர் ஜெர்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு விளாண்டுட்டுருக்காங்க. நானும் வந்து ஒரு பச்சை கலர் ஜெர்சி வந்து இதில் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் போட்டுட்டு தான் வந்து பார்த்தோன்னா விளாடல. இதை தாண்டி எஃப்எஃப்டபிள்யூஎஸ் ஈவெண்ட்டில் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். அடுத்து நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் இருக்குதுங்க. அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நாம் இருக்கிறோம், ஓகேவா? ஸோ ரைட்டே, இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வரிசையாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவதாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பேனரு, அதுக்கப்புறம் இதில் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ டிஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குதுங்க. அது இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, டேஸ் கணக்கில். அதுலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்தானுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த டிஷர்ட் கொஞ்சம் சுமாராக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குதுங்க. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான எல்லா ஏகப்பொருத்தும் இந்த டிஷர்ட்டில் இருக்குது. அடுத்து பேராஷூட்டு, லூட் பாக்ஸு, ஸ்கேட்போர்டு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. இதில் இதை தாண்டி ஃப்ரீ பண்டில் ஒன்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் கிடச்சாதான் வந்து பார்த்தோன்னா தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா எஃப்எஃப்டபிள்யூஎஸ் நம்ம சர்வருக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ், ஓகேவா? ஸோ ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஈவெண்ட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூயாடவும் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதம். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மையிலுமே 6ஆம் தேதி ஸ்பெஷலாக ஒரு குளோவா லக்கி ராயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. அந்த லக்கி ராயில் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொயாடை ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பொயாடை ஈவெண்ட்டில் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு குளோவால் அந்த ஒரு லக்கி ராயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. வாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வளருது பார்த்தீங்களா. சரி ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா விட்டுறலாம். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த ஒரு லக்கி ராயில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு போயாடே 2024 அந்த மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் ஒரு சில எமோட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில கன் ஸ்கின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எமோட்டையும் கன் ஸ்கின் இதில் தூக்கிட்டு வேற ஏதாவது சொருவானுங்க பாருங்கள். ஒரு கட்டானா அல்லது வந்து பார்த்தோன்னா லூட் பேக்ஸு, பேராஷூட்டு அப்படின்ற மாதிரி சொருவி விட்டு இந்த ஒரு எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கன் ஸ்கின், இதை வந்து வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் தூக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை வந்து ஒரே ரிங் ஈவெண்ட்டாக கூட கொண்டுட்டு வரலாம், ஓகேவா? ஸோ ரைட்டு, பார்த்துக்கோங்க. 6ஆம் தேதி இந்த லக்கி ராயல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது வந்து பார்த்தோன்னா பூயாடேயோட அந்த ஒரு மெயின் குளோவாலே. ஸோ இதை வச்சு தான் வந்து சொல்கிறேன், பூயாடேவும் இந்த மாதமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதம் அப்போ எத்தனை ஈவெண்ட்டு தான், ஒன்று ஹாலோவீன்னு, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா எஃப்எஃப்டபிள்யூஎஸ்ஸு, மூணாவது வந்து பார்த்தோன்னா பூயாடே. இது மூணுத்தையும் ஒரே மாதத்தை திணிக்கிறானுங்க. அப்போ அந்த ப்ளூ லாக் ஈவெண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது, தெரியலங்க யாருக்குமே, ஓகேவா? ஸோ அந்த ப்ளூ லாக் ஈவெண்ட்டு டிசம்பரில் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிசம்பரில் இன்னொரு முக்கியமான தரமான ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்க. அதுவும் ஒரு முக்கியமான அனிமி கொலாபரேஷன். அது பேரை சொன்னாலே காப்பிரைட் அடிக்கிறானுங்களாமா. சரி, அதை நம்ம வந்து பார்த்தோன்னா விட்டுறலாம், ஓகேவா? ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாலோவீன் ஈவெண்ட்டில் நடுவில் வந்து இந்த ஒரு லக்கி ராயில் அப்படியே வந்து பார்த்தோன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைடில் சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஒரு க்ளோவாலு, அதுக்கப்புறம் ஒரு கிரனேடுக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு கட்டானா, ஒரு பண்டில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குதுங்க. அது வந்து அப்படியே ரிங் ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதை தாண்டி க்ரோசா ஸ்கின்னு, ஃபீமேல் பண்டில் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது ஹாலோவீனில். இதோட சேர்த்து ஓல்டில் ஹாலோவீனில் வந்த ஒரு சில ஐட்டம்ஸையும் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைடில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, பார்த்துக்கோங்க. இந்த மாதம் தான் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வரப்போகுது. இந்த மாதம் எக்கச்சக்கமான ஈவெண்ட்டை உள்ளே திணிக்கிறானுங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஃப்ளாக் அமௌண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஃப்எஃப்டபிள்யூஎஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ளாக் அமௌண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரிஜினல் ஃப்ளாக் அமௌண்ட் கிடையாது. இந்த இப்போ கில்டு ஸ்டோரில் இருக்குதுல்ல, அது மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளாக் அமௌண்ட்டு. ஆல்ரெடி அந்த அமௌண்ட்டை நம்ம சேனலில் காமிச்சிருப்பேன். அப்படி கொடி அப்படி சுற்றி அடிக்கிறப்பில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அது வரலாம் அப்படின்றது கிடச்சிருக்குது. ஒரிஜினல் ஃப்ளாக் அமௌண்ட்டு எப்போ வரும் அப்படின்றது இன்னும் லீக்கில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கலங்க, ஓகேவா? ஸோ ரைட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹாலோவீனுக்கு நடுவில் வரக்கூடிய ரிங்கி வண்ட்டு இது தாங்க. இதில் வந்து க்ரோஸா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹாலோவீனோட அந்த ஒரு மேல் பண்டில், அதுக்கப்புறம் ஹாலோவீனோட அந்த ஒரு ஃபீமேல் பண்டில், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்க போகுது. இதை தாண்டி போன லக்கிராயில் ஒரு மேல் பண்டில் இருந்துச்சு இல்லை, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீமேல் பண்டிலை நம்ம சர்வருக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறானுங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இந்த மாதம். கன்ஃபார்ம்னு அப்டேட் வர வர ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் நம்ம தட்டிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமி கொலாபரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வரக்கூடிய எமோட்ஸு, அதில் வரக்கூடிய பண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதம் டிஷர்ட் ராயல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வரும், நம்ம அப்டேட் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ரைட்டு, அடுத்த ஒரு செம்மையான அப்டேட் வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கல அப்படின்னா போயிட்டு அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க.
நானும் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் ஒரு ஹீல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நன்றி. நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக 100% மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் 9,259 ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,13,783 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இது உண்மைங்க, 100%. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 100% ட்ரஸ்டடான ஆப்பு. நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் ப்ளே, ஓகேவா? ஸோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு கேம் ப்ளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா 600 ரூபா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100% ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பு. உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க, இந்த பிஜிஎம்ஏ விளாட்றவங்க, அந்த கேமுக்கெலாம் டாப்அப் பண்ணுவாங்கள அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5%, 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்டு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஜிபே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ட்ரஸ்டான ஆப்பு. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப்பு உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுங்கள், எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல், ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.